வணக்கத்துடன் பெப்பரின் சார் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா. இலங்கை அரசியல் களத்தில் இந்தியாவின் நிதியமைச்சர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதைத்தான் நம்மால் உணர முடிகின்றது. ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் தனி அதிகாரியாக இருக்கக்கூடியவர் இன்று ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த செய்தியில் இந்தியாவின் நிதியமைச்சர் தமிழர்கள் விடயத்தை மையப்படுத்தி, அதாவது 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்திய தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை கொடுத்தார். அதற்கு ரணில் விக்ரமசிங்கே உறுதியும் கொடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழர் விடயத்தை குறித்து பேசுவதற்கான ஒரு களமாக இந்த பயணம் அமைய வேண்டும் என்கின்ற கோட்பாட்டில் அதற்கான தயார் நிலையில் இந்திய அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. அதுபோல ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய பதவிக்காலம் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கேயால் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு தீர்மானம் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த தீர்மானம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் ரணில் விக்ரமசிங்கேயுடைய பதவி தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் தோல்வியை சந்தித்தால் ரணில் விக்ரமசிங்கேயுடைய ஆட்சி கட்டில் கவிழ்ந்துவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அப்படி ஒரு சூழல் ஏற்படுகின்ற பட்சத்தில் தேர்தலை மையப்படுத்திய ஒரு களத்தை நோக்கித்தான் இலங்கை அரசியல் பயணிக்கும் என்பதுதான் நாம் இங்கு உணரக்கூடிய செய்தி. இந்த சூழலில்தான் ரணில் விக்ரமசிங்கேயிடம் இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய அழுத்தமும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்திகளும் நாம் இங்கு உன்னிப்பாகவே கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. சீனாவில் இருந்து ஆய்வு செய்வதற்காக ஒரு கப்பல் இலங்கைக்கு வருகிறது என்ற செய்தி சொல்லப்பட்ட பொழுது இந்தியாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்தார். அந்த இலங்கைக்கு விஜயம் செய்த இந்தியாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் திடீரென்று தன்னுடைய பயணத்தை அவசர அவசரமாக முடித்துவிட்டு இந்தியாவிற்கு கிளம்பினார். அப்பொழுது பரபரப்பான பல செய்திகள் பேசப்பட்டன. இந்தியாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்திய தகவலை முன்னிலைப்படுத்தி இலங்கை ஆட்சியாளர்களிடம் அழுத்தம் கொடுத்தார் என்கின்ற செய்திகள் பரவலாகவே பேசப்பட்டது. ஆனால் சீனாவின் கப்பல் உள்வரக்கூடிய விடயத்தை தடுப்பதற்கான முயற்சியும் இந்தியாவால் எடுக்கப்பட்டது என்கின்ற செய்திகளும் அப்பொழுது பரவலாகவே பேசப்பட்டது. அதன் பின்பு இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்வதாக திட்டமிடப்படுகிறது. அதன் பின்பு திடீரென்று அவருடைய வருகை ரத்து செய்யப்படுகிறது. அதன் பின்னணியில் சீனாவிற்கு இலங்கை காட்டிய பச்சை கொடிதான் காரணம் என்ற செய்திகள் சொல்லப்பட்டன. இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய சீனாவின் கப்பல் பயணம் இலங்கையால் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் தன்னுடைய வருகையை ரத்து செய்தார் என்ற கருத்துகள் பேசப்பட்டன. அதன் பின்பு இலங்கை ஆட்சியாளர்களால் கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டது. இந்தியாவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் செய்யக்கூடிய எந்த விடயங்களையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்ற உறுதிமொழி கொடுக்கப்பட்டது. அதன் பின்பு பரபரப்பான செய்திகள் உலாகட்ட தொடங்கின. சீனாவின் கப்பல் இலங்கைக்குள் வருவது தடுக்கப்பட்டு விட்டது என்கின்ற செய்திதான் சொல்லப்பட்டன. ஆனால் சீனா கொடுத்த நிர்பந்தத்தின் காரணமாக சீனாவின் கப்பல் இலங்கையில் கடற்பகுதிகளில் கடல் மண்களை எடுத்து ஆய்வு செய்வதற்கான களங்களை அது முடுக்கிவிட்டிருக்க, அது சீனாவின் கப்பல் வருவதற்கான அனுமதியை இலங்கை கொடுத்ததின் அடிப்படையில் இந்த ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் இன்றைய பிரதான செய்திகள். இவர்கள் எதை ஆய்வு செய்தார்கள் என்கின்ற கேள்வி இந்தியாவிடம் எழும்பிவிட்டது. சீனாவின் கப்பல் இலங்கை கடற்பரப்பில் மணற்கூறுகளை ஆய்வு செய்கிறோம் என்கின்றதின் அடிப்படையில் இந்தியாவை மையப்படுத்திய இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அவர் அச்சுறுத்தல் வரக்கூடிய விடயங்களை
செய்வதற்கு சீனா எத்தனைத்து விட்டதா என்கின்ற கேள்விதான் எழும்பியிருந்தது. இந்த சூழலில்தான் கடந்த ஒரு காணொலியில் நான் குறிப்பிட்டிருந்தேன், எந்தவித பரபரப்பும் இன்றி இந்தியாவின் நிதி அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்தார். அந்த இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுது மலையக தமிழர்கள் இலங்கைக்குள் வந்து 200 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பதை மையப்படுத்தி ஒரு விழா நடத்தப்படுகிறது. அந்த விழாவிற்கு அவர் கலந்து கொள்கின்றார். அதன் பின்பு தமிழர்கள் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு செல்கின்றார், புத்தத்தேரரை சந்திக்கின்றார். தமிழர்கள் பெருவாரியாக மதிக்கக்கூடிய கோணேஸ்வரர் ஆலயத்திற்கும் செல்கின்றார். இந்த ஆலயத்தை புனரமைப்பு செய்து எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய அர்ச்சகர் கோரிக்கையை வைக்கிறார். இந்தியாவின் நிதி அமைச்சர் இந்த ஆலயத்தை புனரமைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை இந்தியா எடுக்கும் என்று உறுதிமொழி கொடுக்கிறார். திருமலை கோணேஸ்வரர் ஆலயம் முன்பு இந்த ஆலயத்தை புனித நகரமாக அறிவித்து இந்த ஆலயத்தை சுற்றி சிங்களர்கள் 50 குடும்பங்களை குடியேற்றினார் டட்லி சேனாயக்காரா என்கின்ற ஜனாதிபதி. அப்படி என்றால் தமிழர்கள் இடமான திருமலையை சிங்களர்களுடைய இடங்களாக பறைசாற்ற வேண்டும் என்கின்ற செயல்பாடுகள் அப்பொழுதில் இருந்தே ஆரம்பித்து விட்டது என்பதுதான் நிஜம். தற்பொழுதும் ஒட்டுமொத்தமாக சிங்களர்களை மையப்படுத்திய ஒரு நகர்வு இந்த திருமலை பகுதியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் கோணேஸ்வரர் ஆலயத்தை புனரமைப்பு செய்து அதற்கான செலவுகளை இந்தியா ஏற்றுக்கொள்ளும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். இது இலங்கைக்கு இந்திய அரசாங்கம் வைத்த மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை என்று குறிப்பிடுகின்றார்கள். மதத்தின் வழியாக தன்னுடைய கால் ஊன்றலை மிக தெளிவாக பதிவு செய்வதற்கான ஒரு விடயத்தை இந்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்பதுதான் இதன் பின்னணியில் சொல்லக்கூடிய தகவல். ரணில் விக்ரமசிங்கேயை சந்தித்த இந்திய நிதியமைச்சர் என்ன கோட்பாடுகளை எடுத்து வைத்தார் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. ஐயா சம்பந்தன் அவர்கள் அல்லது தமிழ் கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கான அதிகார பகிர்வுகளை இலங்கை ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்தியா வைக்கிறது, அதுவும் அழுத்தமாக வைக்கிறது. அதனை நிறைவேற்றுவதற்கான களங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும், அப்படி உருவாக்காத பட்சத்தில் இந்தியா அதற்கான நகர்வுகளை இலங்கைக்குள் எடுப்பதற்கான ஒரு முயற்சியை கையில் எடுக்கும் என்கின்ற ஒரு வார்த்தையை ரணில் விக்ரமசிங்கேயிடம் இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டிருக்கிறார். எப்பொழுதுமே நாடாளுமன்றத்தில் கூட எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கின்ற பொழுது கூட எவ்வித அச்சமுமின்றி தான் எடுத்த கருத்தை தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய திறன் மிக்கவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். எனவே தமிழ் சார்ந்த விடயங்களை அவர்களுக்கு தெரியும், அவர்கள் பூர்வீகமாக தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பதால் தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்த நகர்வுகள் அவர்களுக்கு தெரியும். ஈழம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய விடயங்கள் கூட நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தெரியும் என்பதை விட மிக தெளிவாக தெரியும் என்பதுதான் நிஜம். எனவேதான் தமிழர்களுக்கான தீர்வு நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாகவும் மிக அழுத்தமாகவும் இந்த கருத்துக்களை அவர் பதிவிட்டிருக்கின்றார். எனவே இந்த கருத்துக்கள் இலங்கை ஆட்சியாளர்களின் வாயிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில்தான் இப்பொழுது இலங்கை ஆட்சியாளர்களுடைய அதாவது ரணில் விக்ரமசிங்கேயுடைய தனி அதிகாரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன கருத்தை தமிழர்கள் விடயத்தில் எடுத்து வைத்தார் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றது. இதுவரை இந்தியாவிலிருந்து பல அமைச்சர்கள் இலங்கையில் விஜயம் செய்திருக்கின்றார்கள், பல அமைச்சர்கள் தமிழர்களுடைய விடயத்தை குறித்து பேசியிருக்கின்றார்கள். அப்படி பேசுகின்றவர்கள் பெரும்பாலும் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து இலங்கையின் இறையாண்மைக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாத வகையில் கூட்டாட்சி முறையில் தமிழர்கள் இணைந்து பயணிப்பதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நிர்மலா சீதாராமன் இந்த கூட்டாட்சி என்கின்ற கருத்துக்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தமிழர்களுக்கான தீர்வு மிக தெளிவாகவே எடுத்து வைக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான அதிகார பகிர்வு கொடுக்கப்பட வேண்டும், இந்த மண்ணில் அவர்கள் உரிமையுடன் வாழ வேண்டும்,
அதைத்தான் இந்தியா விரும்புகிறது என்பதை மிக அழுத்தமாகவே எடுத்து வைத்திருக்கிறார். இது ரணில் விக்ரமசிங்கே போன்றவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று. மலையக தமிழர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் மஹிந்த ராஜபக்சேவே கூட கண்டுகொள்ளாமல் இருந்த இந்தியாவின் நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு கொடுத்திருக்கக்கூடிய அழுத்தத்தின் பின்னணியில் சீனாவின் கப்பலுடைய அனுமதி பரபரப்பாகவே இங்கு பேசப்படுகின்றன. காரணம், சீனா எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் இலங்கை ஆட்சியாளர்களை கைக்குள் வைத்துக் கொண்டு இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்கிறது என்பதுதான் இந்தியாவின் ஐயப்பாடு. அந்த ஐயப்பாடை இந்தியா ஈழத்தமிழர் விடயத்தை கையில் எடுத்துக் கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளை ஆரம்பித்து இருக்கிறது என்பதாகத்தான் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். நிர்மலா சீதாராமன் ஒரு பெண் புலியாகத்தான் பாய்ந்திருக்கிறார் என்பதுதான் நிஜமான கருத்து என்கிறார்கள் பலர். காத்திருப்போம், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பார்.